Hi creators, in the video la YouTube channel ku eppadi AdSense account change pandradhunu paakalam. Adhaavadhu neenga YouTube channel la monetize panni AdSense kuda link pannadukaprom oru vela neenga AdSense change pananumna already link a irukkira AdSense account remove pannittu vera AdSense channel kuda link pananumna enna pananum. Adutha link panna pudhu AdSense la irundhu payment eppadi varum indha ella details pathiyum indha video la theliva solla pora. Please video va full a paarenga. First, ஏன் AdSense சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வரும்னு சொல்றேன். First main reason என்னன்னா YouTube rule படி 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க AdSense மூலமா payment வாங்க முடியாது. அதனால அவங்களோட parents ஓட details கொடுத்து AdSense மூலமா payment வாங்குவாங்க. So once அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட own bank account க்கு payment வரணும்னு நினைப்பாங்க. அப்ப வந்து அவங்க AdSense account சேஞ்ச் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரீசன் என்னன்னா சில பேர் வந்து சேனலை சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணும்போது AdSense அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அவசியம் வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெயின் ரீசன்ஸ். இதை தவிர வேறு எந்த ரீசன் வேணும்னாலும் இருக்கலாம். சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனலோட AdSense அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் இருக்கிற 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப் செட்டிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். அடுத்து studio.youtube.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோவில் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே மொபைலில் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ கம்ப்யூட்டர்லேயும் நான் அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் என்னோடய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மானிட்டைசேஷன்னு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜில் கொஞ்சம் ரைட் சைடு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் கூட எந்த AdSense அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த AdSense அக்கௌண்ட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணணும்னா கீழே இருக்கிற இந்த சேஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சேஃப்டிக்காக நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, கீழே இருக்கிற ப்ரொசீடு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்து இந்த மோர் வேஸ் டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் வெரிஃபை பண்ணால் கூட போதும். நான் வந்து இந்த ரெண்டாவது இருக்கிற டேப் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இந்த மொபைலில் 40 நம்பரை நான் கிளிக் பண்ணால் வெரிஃபை ஆகிடும். அடுத்து AdSense-ஐ சேஞ்ச் பண்ணுறதுல ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நியூ AdSense, அதாவது புதுசாக ஒரு AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணுறது. ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் AdSense, ஏற்கனவே இருக்கிற ஒரு AdSense அக்கௌண்ட்டை எடுத்து லிங்க் பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் ரெண்டு மெத்தடையுமே பண்ணி காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு லிங்க் நியூ AdSense. நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கிற AdSense அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் AdSense கிரியேட் பண்ணணுமோ அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். ஜிமெயில் ஐடி இங்கே காட்டலைனா இந்த யூஸ் அனதர் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியை சைன்இன் பண்ணுங்கள். அப்போ இந்த லிஸ்ட்டில் ஷோ ஆகும். நீங்கள் வந்து இப்போ நியூ AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் கிளிக் பண்ணுற ஜிமெயில் ஐடியில் ஏற்கனவே AdSense அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது. ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற க்ரியேட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட நியூ AdSense அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜில் அக்கௌண்ட் டைப்பில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, AdSense ரூல் படி ஒருத்தர் ஒரு AdSense அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரே நேம்லேயே நிறைய AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருவேளை ஏற்கனவே உங்கள் நேமில் ஒரு AdSense அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா திரும்பவும் உங்கள் நேமில் ஒரு AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஃபேமிலி மெம்பரோட நேமில் AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்து நீங்கள் கரெக்டாக உங்களோட நேம் அண்ட் அட்ரஸை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும். நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ரீலோட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே இந்த மாதிரி லோட் ஆகி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஏன்னா நம்ம நியூ AdSense-ஐ க்ரியேட் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கீழே பாருங்கள், ஸ்டெப் 3 வந்து டன்னில் இருக்குது.
ஏன்னா இது வந்து ஏற்கனவே மானிட்டைஸ் ஆகிருக்கிற சேனல், நம்ம ஆட்சன்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்டெப் 3 டன்னில் இருக்குது, ஸ்டெப் 2 மட்டும்தான் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ யூடியூப் டீம் நீங்கள் லிங்க் பண்ண ஆட்சன்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 2க்கு டன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் இதே பேஜை ரீலோட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பப்ளிஷர் ஐடி பாருங்கள், இப்போ வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு வேறு இருந்துச்சு, இப்போ வேறு இருக்குது. ஸோ இதை வச்சே உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது மெத்தட் வந்து லிங்க் எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸ். நீங்கள் ஆக்டிவ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும்னா, அதாவது ஏற்கனவே வேறு சேனல் கூட லிங்க் ஆகிருக்கிற ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த சேனலுக்கும் லிங்க் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்க. அதனால் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கரெக்டான ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை தெரியாமல் நீங்கள் தப்பான ஆட்சன்ஸை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் கரெக்டான ஆட்சன்ஸை உடனே சேஞ்ச் பண்ண முடியாது. 32 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். 32 நாளைக்கு அப்புறம்தான் திரும்பவும் ஆட்சன்ஸ் சேஞ்ச் பண்ணவே முடியும். அதனால் கவனமாக இருங்க. ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இந்த அக்செப்ட் அசோசியேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஆட்சன்ஸில் ரீடைரக்டிங்னு பேஜ் வரும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்லோவாக இந்த பேஜ் அதுவாகவே ரீலோட் ஆகி இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், என்னோடய சேனலுக்கு உடனே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடது வந்து ஆக்டிவ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஏற்கனவே என்னோட வேறு சேனல் கூட லிங்க் ஆகிருக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தான் இந்த சேனலுக்கும் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால் டைம் எடுத்துக்காமல் உடனே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வேறு ஐடி காட்டுச்சுன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி வரும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரி நீங்கள் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிங்கன்னா அந்த ஆட்சன்ஸில் எல்லா வெரிஃபிகேஷனையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இந்த புது ஆட்சன்ஸில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு பேமெண்ட்டை அனுப்புவாங்க. அடுத்து ரெண்டாவது மெத்தடில் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறீங்கன்னா இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, அந்த ஆட்சன்ஸில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது, ஒருவேளை ஏற்கனவே எல்லா வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டேட்டில் ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பேமெண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 7ஆம் தேதிக்கு மொதல் ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதே மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே புது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 7ஆம் தேதிக்கு அப்புறமா ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த மாதம் 21ஆம் தேதிக்கு மட்டும் ஓல்ட் ஆட்சன்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வரும். அடுத்த மாதத்தில் இருந்து தான் நியூ ஆட்சன்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் கிடைக்கும். அடுத்து ஆட்சன்ஸில் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆட்சன்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.